இப்போது இந்த தீரம் நம்ம ப்ரூவ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் டிட்டர்மன்ட் ஆஃப் ஏ இன்டூ ஐஎன் இந்த தேர்ட் பார்ட் நம்ம ஃபில் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம் டிட்டர்மன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐஎன் ஐஎன்ங்கிறது என்னது யூனிட் மேட்ரிக்ஸ் இதனால் வந்து நம்ம வந்து நம்ம ஒரு த்ரீ பை த்ரீ யூனிட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம் இப்போது டிட்டர்மன்ட் ஆஃப் ஐஎன் அப்படிங்கிறது இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்டு ஐஎன் தான் ஆஃப் ஏ இன்டூ ஐஎன் அப்படிங்கிறது த்ரீ பை த்ரீ யூனிட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம் ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டோன்னா இந்த டிட்டர்மெண்ட் ஏ உள்ளே மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் ரிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஜீரோ 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 டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஜீரோ 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 ரிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ தான் கிடைக்கும் ஒன் வர இடத்துல மட்டும்தான் இது மல்டிப்ளை ஆகும் இது ஜீரோ வரத்துலாம் ஜீரோ ஆகிடும் இப்போ இந்த ரிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஒன் இதை மல்டிப்ளை பண்ணும்போது இந்த வழி நமக்கு கிடைக்குது இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன் வச்சுக்கலாம் தேர்ட் பார்ட் நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கிறோம் இப்போ ஓகே சரி தேர்ட் பார்ட் முடிஞ்சது இப்போது இதில் ஃபஸ்ட் பார்ட் பாருங்கள் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ ஏ நம்ம என்ன இன்டு அட்ஜாயின் ஏ ஈக்குவல் டு இந்த ஏங்குறத நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஆல்ரெடி இந்த தீரம் பார்க்கும் போதே முன்னே எழுதிருக்கிறோம் அந்த தீரம் நம்ம நோட்டில் கூட எழுதி வச்சிருப்போம் காட்டுறோம் பாருங்க பாருங்க இந்த தீரம் ஆல்ரெடி எழுதியிருக்கோம் அட்ஜாயிண்ட் ஏ சேர் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் எலமெண்ட்ஸ் ஆர் டினோட்டட் பை ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ ஏ ஒன் த்ரீ அதாவது மேட்ரிக்ஸ்ல இருக்கக்கூடிய உறுப்புகளை நம்ம ஸ்மால் ஏ ஒன் ஒன் ஸ்மால் ஏ ஒன் டூ ஸ்மால் ஏ ஒன் த்ரீ ஏங்கிற ஏங்கிற மேட்ரிக்ஸ் இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்ம என்ன பண்றோம்னா ஸ்மால் ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ ஏ ஒன் த்ரீ இது எலமெண்ட்ஸ் எல்லாம் இப்படி டினோட் பண்ணி வச்சிருக்கோம் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ்னா என்ன பண்ணுவோம் எல்லாம் கேபிட்டல் ஏ எலமெண்ட்டை ஸ்மால் ஏ ஒளியும் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எலமெண்ட் பை கேபிட்டல் ஏ ஒன் ஒன் கேபிட்டல் ஏ ஒன் டூ கேபிட்டல் ஒன் ஏ ஒன் த்ரீ இதெல்லாம் பார்த்திருக்கோம் அட்ஜாயின்ட் என்ன பண்ணுவோம் இதோடைய டிரான்ஸ்போஸ் என்னுடைய ட்ரான்ஸ்போர்ஸாக அர்ஜென்ட் ஏ அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கூட நம்ம இங்கே பார்த்துருக்கோம் இதில் என்னென்னு தெரியுதா ஏ ஒன் ஒன் கேபிட்டல் ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ கேபிட்டலேயே ஒன் டூ ஸ்மால் ஏ ஒன் த்ரீ கேபிட்டலேயே ஒன் த்ரீ அதே மாதிரி இந்த ஏ ஒன் ஒன் இங்கே ஒன் 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 டூ ஒன் டூ ஒன் த்ரீ ஒன் த்ரீ இந்த மாதிரி சேம் ஆர்டரில் இருந்துச்சுன்னா ஒன் 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 டூ ஒன் டூ ஒன் த்ரீ ஒன் த்ரீ சேம் ஆர்டரில் இருந்துச்சுன்னா டிடெர்மன்ட் ஏ டூ ஒன் டூ ஒன் டூ 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 த்ரீ டூ த்ரீ இந்த மாதிரி சேம் ஆர்டரில் இருந்துச்சுன்னா டிடர்மினு ஏ சேம் ஆர்டர்ல இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ டிட்டர்மினட் ஏ ஆர்டர் மாறி மாறி இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ ஜீரோ ஒன் ஒன் டூ ஒன் தெரியுதா இங்க இங்க ஒன் ஒன் இருக்கு இங்க டூ ஒன் இருக்கு ஒன் ஒன் அதே மாதிரி கேபிட்டல்லையும் ஒன் ஒன் இருக்கும் ஸ்மால்லயே ஒன் ஒன் கேபிட்டல்லயே ஒன் ஒன் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈக்குவல் எல்லாமே ஒரே பேர் இருந்துச்சுன்னா டிட்டர்மினட் ஏ அவருடைய பேர் வந்துட்டு வேற வேற இருக்கு அப்படின்னா சேம் பேராக இருந்துச்சுன்னா டிட்டெர்மென்ட் ஏ அதர் பேராக இருந்துச்சுன்னா வேற வேற நம்பர் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ சீரும் இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துருக்குறோம் இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகே இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் ஆல்ரெடி நம்ம சம்மில் பார்த்துருக்கோம் சரி இப்போ பாக்குறீங்க ஏ இன்டு ஐஎன் இதை ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் லெட் ஏ ஈக்குவல் டு ஏங்கிறதை என்ன சொல்லிட்டோம் மேட்ரிக்ஸ் ஏ அதை நம்ம என்ன பண்ணலாம் ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் அந்த எலமெண்ட்டை டினோட் பண்ணுவோன்னு சொல்லி இப்போதான் காமிச்சேன் இப்போ இது ஸ்மால் ஏ ஒன் ஒன் ஏ ஒன் ஒன் த்ரீ ஏ டூ ஒன் ஏ டூ டூ ஏ டூ த்ரீ அடுத்து ஏ த்ரீ ஒன் ஏ த்ரீ டூ ஏ த்ரீ த்ரீ இப்படி எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா எலமெண்ட் அந்த மேட்ரிக்ஸ் ஏ ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கிறோம் இதனுடைய கோஃபேக்டர் வேணும் அப்போ தான் அட்ஜாய்ட்டு கண்டுபிடிக்கும் இல்லையா ஸோ கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ ஏவோட கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுவோம் ஏஐஜே அப்படி எழுதுவோம் இல்லையா இந்த மாதிரி ஏஐஜே எழுதுவோம் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ மேட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லி எப்படி எழுதுலன்னு சொல்லியிருக்கிறோம் கேபிட்டலில் ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ ஏ ஒன் த்ரீ அதே மாதிரி ஏ டூ ஒன் ஏ டூ டூ ஏ டூ த்ரீ ஏ த்ரீ ஒன் ஏ த்ரீ டூ ஏ த்ரீ த்ரீ இது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸை எழுதிட்டோம் அடுத்த adjoint A வேணும் A அப்படின்னா இந்த ஏஹோடைய ட்ரான்ஸ்போர்ஸ் இதை ட்ரான்ஸ்போஸ் transpose தான் நம்மளுக்கு அந்த அட்ஜாயின்டே கிடைக்கும் ட்ரான்ஸ்போர்ஸ் பண்ணோன்னே என்ன ஏ ஒன் ஒன் ஏ டூ ஒன் ஃபஸ்ட்டு காலம் ஃபர்ஸ்ட் ரோவா எழுதிடுவோம் ஏ டூ ஒன் ஏ த்ரீ ஒன் அதே மாதிரி செகண்ட் காலம் செகண்ட் ரோ எழுதுவோம் ஏ ஒன் டூ ஏ டூ டூ ஏ காலம் ஏ ஒன் த்ரீ ஏ டூ த்ரீ இது அட்ஜாயின்ட் இப்போ என்ன பண்றோம்னா இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி காட்டணும் ஏ இன்ட்டு A ஏ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ பார்த்தோம்னா ஏ என்னது ஸ்மால் ஏ ஒன் ஒன் ஸ்மால் ஏ ஒன் டூ இங்கே ஏ ஒன் த்ரீ ஏ டூ ஒன் ஏ டூ டூ ஏ டூ இது வந்து ஏ அட்ஜாயின்ட் ஏ இப்போ தான் ஃபைன் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த கேபிட்டல் ஏ ஒன் ஒன் கேப்டல் ஏ ஒன் கேப்டல் ஏ த்ரீ ஒன் கேப்டல் ஏ ஒன் கேப்டல் ஏ டூ கேபிட்டல் ஏ த்ரீ டூ கேபிட்டல் ஏ ஒன்ரீ கேபிட்டல் ஏ டூ த்ரீ கேபிட்டல் ஏ த்ரீ த்ரீ ஓகே இத மல்டிபிளிகேஷன் மல்டிபிகேஷன் நம்மளுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் இதை மல்டிப்ளை பண்ணுவோம் பண்ணோன்னே என்ன ஆகும் பாருங்கள் ஸோ இங்கேருந்து மல்டிப்ளை பண்ணிடுச்சிக்கலாம் ஏ ஒன் ஒன் இங்கே கேபிட்டல் ஏ ஒன் ஒன் இல்லையா ஸ்மால் ஏ ஒன் ஒன் கேபிட்டல் ஏ ஒன் ஒன் அடுத்து ஏ ஒன் டூ ஏ ஒன் டூ ப்ளஸ் ஸ்மால் ஏ ஒன் டூ கேபிட்டல் ஏ ஒன் டூ அடுத்து ஸ்மால் ப்ளஸ் ஸ்மால் ஏ ஒன் த்ரீ கேபிட்டல் ஏ ஒன் த்ரீ அடுத்த நம்பர் செகண்ட் நம்பர் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணுறோம் ஏ ஒன் ஒன் ஏ டூ ஒன்